நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கேதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து அறிவிக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் வந்து 620 ப்ளஸ் கல்வித்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்புனா எக்ஸாமினேஷனோட ஆன்சர் கே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கிளியர்ட்டுன்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்துருந்த இந்த ஆன்சர் கே நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் வெளியாகி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஜூன் மாதம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு என்ன எக்ஸாமினேஷன் வந்து ஓப்பன் கோட்டாக்கு வந்து 26/8/2023 ஆகஸ்ட் மாதமும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து 27/8/2023 ஆகஸ்ட் மாதமும் எக்ஸாமினேஷன் முந்தைய நிலையில் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான ஆன்சருக்கு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிப்பாங்க. ஜென்ரல் தமிழில் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் வந்து நீங்கள் 40 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 40% மார்க், 100-40 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் தமிழில் வந்து பாஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தகுதி, அதாவது உங்களோட தகுதி இது பண்ணுறதுக்கான ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுங்க, ஒரு தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 40 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கரெக்ஷன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓப்பன் கோட்டா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அவங்களுக்கு 80 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 40 மார்க்குங்க, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1/2 மார்க் வச்சு நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. அதே போல் ஓப்பன் கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சைக்காலஜியில் வந்து 60 கொஸ்டின் 30 மார்க்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணி ஓப்பன் கோட்டைக்கு வந்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின் 70 மார்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடந்தது நிலையில் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க நடக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அவங்களுக்கு வெறுமே ஒரு 30 கொஸ்டின் ஒரு 15 மார்க்கு தாங்க அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். பேலன்ஸ் இருக்கிற 70 மார்க்கு வந்து சைக்காலஜிலேருந்து தான் கேட்கப்பட்டிருக்காங்க. அதாவது சைக்காலஜிலேருந்து அவங்களுக்கு 140 கொஸ்டின் 70 மார்க் அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த முன்கூட்டியே அவங்க சொன்னது தாங்க இப்படி தாங்க அவங்க எக்ஸாம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனோட ஓப்பன் கோட்டாயான நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்க இன்னும் சில மணி நேரத்தில் வந்து TNUSRB டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வந்து வெளியிடப்படுவாங்க. வெளியிடப்பட்டதும் நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து அந்த லிங்கை வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். அந்த லிங்கை நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஒரிஜினல் நீங்கள் ஆன்சர் கீயை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஆன்சர் கீக்கான நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து போடப்படுவோங்க. தொடர்ந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கூட உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவருக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன்